சூரியனை ஆய்வு செய்ய மேற்கொள்ளப்பட்ட ஆதித்யா எல்1 விண்கலம் தன்னுடைய ஆய்வை தொடங்கியுள்ளது. மேலும் தற்போது புவி சுற்றுவட்ட பாதையிலிருந்து அது நாளை பிரிந்து செல்ல உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாளை காலை ஆதித்யா எல்1 விண்கலம் புவி சுற்றுவட்ட பாதையிலிருந்து வெளியே செல்வதை நாம் தற்போது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரம் செய்த மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி தற்பொழுது ஆதித்யா எல்1 விண்கலம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக, நிலவுல தடம் பதித்த வெற்றியை தொடர்ந்து சூரியனை ஆய்வு செய்வதற்காக லக்ரஞ்சான் 1 என்ற புள்ளியிலிருந்து கிட்டத்தட்ட பூமிக்கும் சூரியனுக்குமாக இருக்கக்கூடிய இடைவெளியில 1% இடைவெளி மட்டும், அதாவது 50 லட்சம் கிலோமீட்டருக்கு இருக்கக்கூடிய இடத்திலிருந்து இந்தியாவின் ஆதித்யா எல்1 விண்கலம் சூரியன்ல இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை ஆராய்ச்சி செலுத்துவதற்காக இஸ்ரோ சார்பில் விண்ணுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 110 நாட்களுக்கு மேலான பயணத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில அதுல இருக்கக்கூடிய ஸ்டீப்ஸ் எனப்படக்கூடிய செயற்கை நுண்ணறிவு பொருந்திய இயந்திரம் மூலமாக கண்டறியப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் முதல் தகவல அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக சுப்ரா தெர்மல் மற்றும் எனர்ஜெட்டிக் பார்ட்டிகல் ஸ்பெக்ட்ரோமீட்டர் எனப்படக்கூடிய ஸ்டீப்ஸ் கருவியின் மூலம் ஆதித்யா சோலார் விண்ட் பார்ட்டிகல் எக்ஸ்பெரிமெண்ட் பேலோட் எனப்படக்கூடிய அந்த செயற்கைக்கோளிலிருந்து தற்போது தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன்படி குறிப்பிட்ட அளவுக்கான 50,000 கிலோமீட்டர் நிலவிலிருந்து, அதாவது பூமியிலிருந்து சூரியனுக்கு இடைப்பட்ட அந்த இடத்துல சுழன்று கொண்டிருக்கும் அந்த புவியின் நீள்வட்ட பாதையில சுழன்று கொண்டிருக்கும் சரௌண்டிங் ஸ்பேஸ் சரௌண்டிங்ஸை பத்தியான தகவல் தான் இதுவாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பூமியை சுற்றி பல்வேறு சயின்டிபிக் பார்ட்டிகல்ஸ் சுற்றி கொண்டே இருக்கும் அந்த விஷயங்கள் குறித்த அறிவியல் ரீதியிலான கணக்கீடுகளை இந்த ஸ்டீப்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டறிந்திருக்கிறது. அதற்கான தரவுகளை வெளிப்படுத்தியிருக்கிறது. இதன் மூலமாக நிலவை சுற்றியிலும் அதே போல சூரியனை சுற்றியும் சந்திரயான் அனுப்பும் போது நிலவை சுற்றி என்ன மாதிரியான பார்ட்டிகல்ஸ் இருக்கிறது என்பதை கண்டறிந்து தெரிவித்திருந்தது. அதே போல சூரியனை சுற்றி என்ன மாதிரியான சயின்டிபிக்கல் பார்ட்டிகல்ஸ் இருந்தது என்பதை இந்த ஆதித்யா எல்1 தற்போது பயணித்துக் கொண்டிருக்கும் போது பார்ட்டிகல்ஸ் குறித்து தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இதற்கு அடுத்தபடியாக எனர்ஜிக் பார்ட்டிகல் என்விரான்மெண்ட் ஆகியவற்றை யூனிட்டுகளின் மூலமாக கண்டறிவதற்கான பணிகளை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆதித்யா எல்1 அதனுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கும் போது அதற்கான விஷயங்களை கண்டுபிடித்திருக்கிறது. மணிகண்டன், தகவலுக்கு நன்றி.